ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலோட இன்னைக்கான எபிசோட்ல அபியோட ஆஃபீஸ்க்கு அபியை பார்க்க வந்த கண்மணி அபியை ஒரு விஷயத்துல மாட்டி விடுற மாதிரி அபி கிட்ட தூண்டுதலா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸ்கூல்ல சுடர் பாப்பா என்னோட ஃப்ரெண்டோட உட்காந்து சாப்பிட போறேன்னு சொல்ல இதெல்லாம் தேவையில்ல, தனியாக தான் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வெற்றியோட உட்காந்து சாப்பிட்றாங்க. வெற்றியும் சுடர் பாப்பாவும் மாறி மாறி உணவை பகிர்ந்துக்கிறாங்க. இதன் மூலம் அப்பா பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாசம் அதிகமாகவே அடங்கியிருக்குன்னு சொல்ல முடியும். நிச்சயமா இன்னும் உங்களுக்கு அபிமல கோபம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வெற்றியும் மாமா பின்ன கோபம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா பேசாம மறைமுகமா பேசுறாங்க. இதனால உண்மையும் வெளிப்படாம போகுது. அந்த இடத்துல இந்தனியும் கமலாமாவும் திரும்ப அபியை பார்க்க அபியோட ஆபீஸ்க்கு வராங்க. அபியை பார்த்து பேசுறாங்க, என்னோட புள்ளியோட வாழ்க்கையை நாஸ்தி பண்ணிட்டு திரும்பவும் இந்த வாழ்க்கையை உன்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. என்ன தப்பு பண்ணதெல்லாம் உங்க புள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பதிலுக்கு பேசுறாங்க. அபி, நீ என்ன தப்பு பண்ணியா, நீ என்ன தப்பு பண்ணணும் உனக்கு தெரியாது, என்னோட குடும்ப வாரிசு அழிச்சவனி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது என்னோட பர்சனல், அதை பத்தி தலையிட்டதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையில அபி பேச அதுக்கு சாபம் கொடுக்குறாங்க. கமலா அம்மா அபியை பார்த்து இங்க நடந்ததெல்லாம் பார்த்த நந்தினி ரொம்பவே குற்ற உணர்ச்சியா வந்து ஃபீல் பண்றாங்க. கண்ணனோட அப்பா ஒரு போட்டோ காமிக்கிறாங்க வெற்றி கிட்ட. யார் எதுன்னு கேக்குறாங்க. இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. என்னது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வாங்கி பாக்குறாரு. இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையா கண்மணி, ஏன் உன் முகம் ரொம்ப வாடி போயிருக்கு அப்படின்னு வெற்றி கேட்க உடனே சோகமா இருக்காங்க. திரும்பவும் கேக்குறாங்க, இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெற்றியை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்ட மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சோ உங்களோட பதில் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கடுத்து வர ப்ரோமோ சார் வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காம உங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.